இன்றைக்கு மறுபடியும் இரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நேற்றுக்கு சொன்னேன் அல்லவா, நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதை பயிற்சி செய்ய வேண்டும். இயல்பாக நமக்கு கிடையாது. நம்முடைய சுயநலத்தினால் ஆனால் அவற்றை பயிற்சி செய்து அதில் வெற்றி பெறலாம். ஒன்று சொல்ல விட்டு போயிட்டு எல்லோருக்கும் மகாத்மா காந்தி எப்படி கொல்லப்பட்டார் என்று தெரியும். எத்தனையோ வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 1927 என்று நினைக்கிறேன், அப்பொழுது பரமாச்சாரியார் பாலக்காடு அருகே நெல்லிச்சேரி என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தார். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் அவரை சந்திக்கச் சென்றார். அவருடைய தரிசனத்திற்காக அந்த இருவருக்குள்ளும் என்ன பேச்சு நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் 1948 கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். பயங்கரமான நிகழ்ச்சியது. நினைத்து பார்க்கவே நடுங்குகிறது. அப்பொழுது பரமாச்சாரியார் ஒன்றை வெளியிட்டார். இந்த நெல்லிச்சேரியில் மகாத்மா காந்தி அவர்கள் அவரை சந்தித்த பொழுது அவரிடம் நிரம்பிக் கொண்டது என்னவென்றால், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், என்னை கொல்ல வருபவரிடம் கூட அதே அன்பை நான் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். எப்பேற்பட்ட அன்பு! இதைத்தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு எல்லோரிடமும் அன்பு வருவது மிகவும் கஷ்டம். பயிற்சி செய்வதும் கூட கஷ்டமாக இருக்கலாம். இருந்தாலும் முயற்சி செய்வோம். ஆனால் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், மகாத்மாவாயிருக்கும் ஒரு சத்குருநாதரிடம் சேவை செய்தால் ஒரு பூரணமான டெடிக்கேஷன் என்று சொல்வார்கள், மனம் முழுவதையும் வைத்து அவருக்கு மனதார நாம் சேவை செய்து வந்தோமானால் நம்முடைய மனமானது விரிவடைந்து விரிவடைந்து நாம் அவரிடம் காண்பிக்கும் அதே அன்பு, அவரின் சொரூபமாக இருக்கும் அத்தனை உயிர்களிடமும் காண்பிக்க முடியும் என்று அந்த மாதிரி என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதே அப்பொழுதுதான் சொன்னார், ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினால் அது எப்படி மேலே எழும்பி அதனுடைய ஒவ்வொரு முனை வரைய ஒவ்வொரு இலைக்கும் பூவுக்கும் காய்க்கும் ஒவ்வொரு கிளைக்கும் செல்லுமல்லவோ, அதே போல் ஒரு மகாத்மாவிற்கு சேவை செய்துமானால் அது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் செய்த சேவையாகும். ஒரு மகாத்மாவிடம் நாம் அன்பு வைத்தோமானால் அது அத்தனை பேரிடம் காட்டும் அன்பிற்கு சமானம் என்று சொன்னார். இதை நாம் செய்ய முடியும் அல்லவா? பகவான் சூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் சேவை செய்ய முடியும் என்று இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கும் நம் பகவான், எல்லாம் அறிந்தவர் நம் பகவான், எல்லாம் நல்லவர் நம் பகவான். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவ்வப்பொழுது என்ன கிடைக்கிறது, எந்த வேலை நம் கைகளில் வந்து விழுகிறதோ, சிறிய வேலையாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, அதை நாம் அவருக்கு அர்ப்பணமாக அவருடைய வேலையை செய்வதாக நினைத்து அந்த பாவத்தில் அன்போடு செய்து
அதை அவரிடம் சமர்ப்பித்தோமானால் அதுவே நமக்கு ஒரு பெரிய சாதனை. அதை நாம் நன்றாக பயிற்சி செய்து வர வேண்டும். இன்றைக்கு நாம் இரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். விருதுநகரிலிருந்து சந்திரா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், நாம் கனவுகளை எல்லாம் பார்த்து வந்தோம் அல்லவா, முதலில் எப்படி திரு ஆர் ஆர் சிவக்குமார் அவர்களுக்கு அவருடைய நண்பர் மாமா அவர் சித்தப்பா அவர்களுக்கு ஒரு இறுதி ஆபரேஷன் இருந்தபொழுது சிவக்குமார் கனவில் வந்து பகவான் ஆபரேஷன் தியேட்டரில் ஆபரேஷனை முடித்து இதோ பார் என்று காண்பித்தார். அவருக்கு நினைவிலேயே அங்கு சரியாகிவிட்டது. அதே போல் கோபி ஆச்சாரிய அவர்களை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டு கனவுகளை பார்த்தோம். சந்திரா அம்மா சொல்கிறார்கள், ஒரு 12 வருடங்களுக்கு முன்புதான் பகவான் அவர்களிடம் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்தார். அவருக்கு கணவர் இல்லை, இரண்டு மகன்கள் இருந்தார்கள். இளைய மகனை அவர் கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்திருந்தார்கள். அவருக்கு அவருடைய தாயும் அவருடைய தம்பியும் மட்டுமே உதவி செய்து வந்தார்கள். இப்படி இருக்கையில் அவருக்கு இரண்டாவது செமஸ்டருக்கு திடம் என்று பணம் கட்ட முடியாமல் போய்விட்டது. பணத்திற்கு என்ன செய்வது என்று ஒரே கவலை கையை பிசைந்தான். நினைத்து நினைத்து பார்த்தார். யோகிராம் சிவக்குமார் நாமத்தை சொல்லியபடி வேண்டிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் துளி கூட கையில் பணமில்லை, யாரிடமாவது கடன் கேட்டு வாங்க வேண்டும், அப்படி நமக்கு பழக்கமில்லையே, ஏ பகவானே நான் என்ன செய்வேன், யோகிராம் சிவக்குமார் யோகிராம் சிவக்குமார் என்று கூவிய வண்ணம் இருந்தார். அப்பொழுது அன்றைக்கு அவருடைய தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் பகவான் யோகிராம் சிவக்குமார் உயரே நின்று கொண்டு இருக்கிறார். தத்ரூபமாக இருந்ததாம், அப்படியே அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்ததாம். உயரே நின்று கொண்டிருந்தார், கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டிருந்தார். இவர் கீழே நின்று கொண்டு அவரை பார்த்தார், நம்ப முடியாமல் பார்த்தார், ஆனந்த வெள்ளத்தில் பார்த்தார். அப்பொழுது பகவான் ஒரு பணக்கட்டை அவருடைய குச்சியினால் தள்ளி தள்ளி, இந்த இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று சொன்னார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், அவர் அந்த குச்சியினால் தள்ளி தள்ளி இரண்டு தடவை எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று சொன்னார். பிறகு மறைந்துவிட்டார். மறுநாள் காலையில் அவருடைய சகோதரி வந்தார். 50,000 ரூபாய் கையில் கொண்டு வந்து இந்த எடுத்துக்கோ என்று சொல்லி சந்திரா அம்மாவின் கைகளை வைத்தார். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், பகவான் கனவில் வந்து எப்படி ஒரு உறுதியை ஒரு காட்சியாக அளிக்கிறார். அந்த காட்சி அப்படியே நடைபெறுகிறது. அடுத்த நாள் காலையில் அவருடைய உறவினர் மூலம் அவருடைய சகோதரி மூலமே அவர் யாரையும் சென்று கடன் கேட்கும் அவசியமில்லாமல் அவருக்கு புரிந்துவிட்டது. சந்திரா அம்மா அவர்களுக்கு இது பகவான் அவருடைய மனம். இன்னொரு காட்சிக்கு செல்வோம். ஞானமணி என்பவர் சொல்கிறார், அவருக்கும் ஒரு கனவு வந்துதான். அவர் பகவானை மிகவும் கொண்டாடி அவருடைய நாமத்தை சொல்லி பிறகு சொன்னார், ஒரு நாள் என்னுடைய கனவிலே திடும் என்று ஒரு ராஜபாளையம் நாய் துரத்தியது. இந்த ராஜபாளையம் நாய் என்பது மிகவும் உயரமாக இருக்குமாம், பெரிதாக இருக்குமாம், பார்ப்பதற்கு பயத்தை தரும், பயத்தை அளிக்கும். நாய் என்றாலே பயம்தான்.
அவர் சொல்கிறார், இந்த ராஜபாளையம் நாள் அவ்வளவு உயரமாக அவ்வளவு ஆவேசமாக என்னை திரட்டிக் கொண்டு வந்தது. நான் வேகமாக ஓடுகிறேன், அலறிக்கொண்டே ஓடுகிறேன். யோகிராம் சுகத்துமார் என்று அவருடைய நாமத்தை சொல்லி அலறிக்கொண்டே ஓடுகிறேன். ஓடிக்கொண்டே எங்கோ சென்று விட்டேன், வெகு தூரம் சென்று விட்டேன். அதன் பிறகு திடமென்று எனக்கு தோன்றியது, நம்மை வெகு ஆக்ரோஷமாக திருத்தி வந்த அந்த ராஜபாளையம்மாள் இத்தனை நேரம் எவ்வளவு சீக்கிரமாக இத்தனை பாய்ச்சலில் வந்து நம்மை நம்மேல் விழுந்திருக்கும், நம்மை குதறியிருக்கும். ஆனால் எந்த சத்தமும் காணவில்லை, நாம் இன்னும் ஓடிக்கொண்டிருப்போமே என்ற நினைவு வந்து நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தால் எப்பேற்பட்ட காட்சி! அதோ அங்கே பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி ஒரு ஒளி வெள்ளம், அந்த ஒளி வெள்ளத்தில் அவர் மிக அழகாக தெரிகிறார். அது மட்டுமல்ல, அவர் கையில் ஒரு கயிற்றை வைத்திருக்கிறார். நாம் நிறைய போட்டோக்களில் பார்த்திருக்கிறோம் அல்லவா, அவர் கையில் கயிற்றோடு. அந்த கயிற்றில் ஒரு முனை அந்த ராஜபாளையம்மாள் கழுத்தில் இருக்கிறது, அதை இறுக பிடித்திருக்கிறார். அந்த கயிற்றை மிக இறுக கையில் பிடித்திருக்கிறார் அந்த ராஜபாளையம்மாள். அந்த பக்கம் இந்த பக்கம் செல்ல முடியாது. அவர் புன்னகைத்துக் கொண்டு ஒளி வெள்ளமாய் காட்சியளிக்கிறார். இதோப்பா, உன்னை துரத்தி வரும் துன்பங்களை எல்லாம் நான் எப்படி கடிவாளம் போட்டு துரத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அபயஹஸ்தம். அந்த அம்மா சொல்கிறார்கள், அந்த காட்சியை நான் மறக்கவே முடியாது. எப்பேற்பட்ட காட்சி, எப்பேற்பட்ட ஒளி, எப்பேற்பட்ட அடைக்கலம் தந்தார். ஒரு நிமிடம் உயிர் காபத்து பயந்து அலறிக்கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஓடுகிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். திரும்பி கூட பார்க்காது, மறுபடியும் துரத்துகிறதா என்று கூட பார்க்கவில்லை. ஓடினேன் ஓடினேன், அலறிக்கொண்டே ஓடி வெகு தூரம் ஓடுகிறான் என்றேன். திரும்பி பார்ப்பார். அன்றைக்கு நான் அந்த கண்ட காட்சி அப்படியே என் கண்ணிலே இருக்கிறது. எப்பொழுது நினைத்தாலும் எனக்கு மயிர்ப்பூச்சரியும், நெய்சலித்து போவேன். என் கண்கள் ஆனந்த வெள்ளம் பெருகும். எனக்கு பகவான் இருக்கிறார், நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? எப்பொழுதும் அவர் என் கூட இருக்கிறார். அவருடைய நாமம் எனக்கு இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற உறுதி எனக்கு வந்துவிட்டது. பகவான் என் கூடவே இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முடித்தார். இது நம் எல்லோருக்கும் தான். அவருடைய நாமத்தை சொல்லி அலறுபவர் ஒரு துன்பம் நம்மை துரத்தி துரத்திக் கொண்டு ஓடி வரும் பொழுது, நாம் செயலற்று திகைத்து போகும்போது அல்லது பயந்து அலரும் பொழுது அவருடைய நாமம் தானே நமக்கு கை கொடுக்கிறது. அது எப்படி கை கொடுக்கிறது என்பதை பகவான் மிக அழகாக ஒரு காட்சியில் அவருக்கு காட்டிவிட்டார். நமக்கு அந்த காட்சி கிடைக்கவில்லை என்றாலும் அது தரும் உறுதி நமக்கும் உண்டு. இதோ என் கையில் வைத்திருக்கிறேன், நான் அடக்கி அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். அது உன்னை துரத்தி விடாது, பயப்படாது. அஞ்சேல் என நமக்கு அபயம் அளிக்கிறார், அளித்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் எப்பேற்பட்ட ஒரு அபயமாக நமக்கு திகழ்கிறது என்று அவரவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரிடம் நான் கேட்கும்பொழுது சொல்கிறார்கள், அம்மா எத்தனையோ நடந்திருக்கிறது அம்மா, எதை சொல்வது எதை விடுவது எங்கு ஆரம்பித்தது என்று தெரியவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். எல்லோரும் ஒரே வாய்ப்பு சொல்கிறார்கள், அவ்வளவு நடந்திருக்கிறதம்மா எங்கள் வாழ்க்கையில், பகவான் எப்படி எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றியிருக்கிறார். எதை சொல்வது எதை உண்மை, அந்த பகவான் இதோ நம் கண்ணெதிரே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். அந்த ராஜபாளையம் நாளில் ஒரு கயிற்றால் கட்டி இழுத்து கையில் வைத்துக் கொண்டிருந்த மாதிரி
இந்த ஒரு பெரிய ஒரு பேய் அசுரன் ராட்சசன், அந்த ராட்சசன் மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் பகவான் தங்களால் தான் அடக்க முடியும், தங்களால் தான் அழிக்க முடியும். தாங்கள் உடனடியாக குறிப்பிட்டு இந்த உலகத்தை இந்தியாவில் இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். அந்த சகஜ நிலை தர்மத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். வேகமாய் பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான தடுப்பூசிகளை தாங்கள் பூண்டு வேலை செய்து இந்த கிருமியை குண்டோடு அழிக்க வேண்டும். ஆஸ்பத்திரிகளில் இடம் கிடைக்காமல் ஆக்சிஜன் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் தங்கள் கருணை வேண்டியதை செய்து கொடுத்து அவர்கள் உடல்நலம் தேடி நல்லபடியாக வீடு திரும்புவதற்கு தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி தங்கள் உயிரை பணியம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரிய பாதுகாப்பையும் எல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் எங்கள் மனதில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம் பகவான் இருக்கிறார் நம்மோடு, அவருடைய நாமம் நம்மிடம் இருக்கிறது. அவர் அதை கடிவாளம் போட்டு துன்பங்களை நம்மிடமிருந்து அகற்றி விடுவார் என்ற உறுதி நமக்கு தேவைப்படும் பொழுது, பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ வரும் பொழுதெல்லாம் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி கிடைக்கும்படி செய்து விடுவார் என்ற பல விதமான அஷூரன்ஸ் உறுதி நமக்கு பகவானிடமிருந்து. மற்ற பக்தர்களுக்கு கிடைப்பதை வைத்துக் கொண்டு நாமும் அதை சதா மனதில் இருத்தி நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை பெற வேண்டும். தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை செவ்வனே செய்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் நாமத்தை சொல்லி சொல்லி எங்கள் மனம் தூய்மை அடைந்து எல்லாவற்றிலும் எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய இருக்கையும் தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய லீலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த பெருநிலை எங்களுக்கு தங்கள் அருளால் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஜெயராஜன்.